தொடர்வது விரைவு செய்திகள். கோபிச்செட்டிப்பாளையத்தில் 5 மேற்பட்ட ஊராட்சிகளில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட பணிகளை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்குட்பட்ட கலங்கியம், மொடச்சூர், கோட்டுப்புள்ளாம்பாளையம், அழுக்குழி ஆகிய ஊராட்சிகளில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய கான்கிரீட் சாலைகள், தார் சாலைகள் சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். முன்னதாக புதிதாக அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் மேல்நிலை தொட்டிகளை திறந்து வைத்த அமைச்சர் செங்கோட்டையன் பொதுமக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்தார். நாகை மாவட்டத்தில் புதிய ஆயத்த ஆடை தயாரிப்பு பூங்காவிற்கு கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் இன்று அடிக்கல் நாட்டினார். வேதாரண்யம் தொகுதிக்குட்பட்ட ஆயக்காரன்புலம் பகுதியில் அரசு நிதியுதவியுடன் 96 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக ஆயத்த ஆடைகள் உற்பத்தி செய்யும் தொழிற்பூங்காவிற்கு அமைச்சர் ஓ எஸ் மணியன் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், இந்த பூங்காவினால் 7000 பெண்கள் உடனடியாக வேலைவாய்ப்பினை பெறுவார்கள் எனவும், வரும் காலங்களில் இந்த தொழிற்பூங்கா மூலம் 21000 பேர் வேலைவாய்ப்பினை பெறுவார்கள் எனவும் அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் 70வது பிறந்தநாளையொட்டி சென்னை அம்பத்தூரில் பிஜேபி சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் கலந்து கொண்டு பிரதமர் கொண்டு வந்த இலவச வங்கிக் கணக்கு, பசுமை வீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக மதுரவாயில், அம்பத்தூர், மாதவரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுமார் 1500 ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம், அரிசி, புடவை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பிஜேபி தலைவர் எல் முருகன் வழங்கினார். நெடுஞ்சாலைத்துறையில் கட்டுமான திட்டங்களின் வேகத்தை அதிகரிக்க பொறியாளர் ஆணையம் அளித்த பரிந்துரைகளை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இதில் கொரோனா நிவாரணம், ஏல நடைமுறை, குத்தகை நிர்வாகம், பழைய மற்றும் புதிய ஒப்பந்தங்கள், திட்ட தயாரிப்பு உள்ளிட்ட 25 பரிந்துரைகளை தேசிய நெடுஞ்சாலை பொறியாளர் கூட்டமைப்பு நெடுஞ்சாலை ஆணையத்திடம் வழங்கியது. அதில் கூறப்பட்டுள்ள பரிந்துரைகள் வருங்காலங்களில் பரிசீலிக்கப்படும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் அதிவேக புல்லட் ரயிலின் மாதிரி படத்தை வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சக செயலாளரும் தேசிய தலைநகர் மண்டல போக்குவரத்து கழகத்தின் தலைவருமான துர்கா சங்கர் மிஸ்ரா இன்று வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமரின் தற்சார்பு இந்தியாவின் 5 தூண்களில் ஒன்றாக உள்கட்டமைப்பு உள்ளது என்றும், அதிவேக ரயில்கள் முழுவதும் அரசின் மேக் இன் இந்தியா கொள்கையின் கீழ் தயாரிக்கப்படுவது பெருமை அளிக்கிறது எனவும் தெரிவித்தார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த குறைந்த எரிபொருளில் இயங்கும் இந்த ரயில்கள் பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்தி தலைநகர் பகுதியின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்றும் மண்டல போக்குவரத்து கழக தலைவர் துர்கா சங்கர் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் ONGC நிறுவனம் சார்பில் நவீன வகுப்பறைகள் அமைக்க நிதியுதவி அளித்துள்ளது. 961000 ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை பல்கலைக்கழகத்தில் உள்ள வகுப்பறைகளை நவீன வகுப்பறைகளாக மாற்ற ONGC நிறுவனம் சார்பில் நிதியுதவி வழங்கும் விழா கிண்டியில் அமைந்துள்ள சென்னை பல்கலைக்கழக அரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவில் ONGC நிறுவனத்தின் செயல் இயக்குநர் KS பூஷன், பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் எஸ் கௌரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ்நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.